பரம்பரை பொக்கிஷ நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மலர் மருத்துவம் பார்க்க போகிறோம். எல்லாருமே கேட்குறாங்க, எப்போ பார்த்தாலும் மலர் மருந்துகளை பற்றி சொல்கிறீங்க, மலர் மருந்துகள்னால் என்ன, எங்கே கிடைக்குது கேட்குறாங்க. மலர் மருந்துகள் அப்படின்றது லண்டனில் இருக்கக்கூடிய மவுண்ட் வெர்னான் அப்படின்ற இடத்துல பூக்கக்கூடிய மலர்கள். இந்த மலர்களுக்கு மருத்துவ குணம் இருக்குது, நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சது டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்றவங்க. அவங்க இறந்து பல ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கும் மலர் மருத்துவ உலகம் அவரோட நன்றியோடு நினச்சி பார்க்குறோம், அவருக்கு நன்றிகளை சொல்கிறோம். ஏன்னா இந்த மலர்களுக்கு மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சவரும் டாக்டர் தான், அலோபதி டாக்டர், அறுவை சிகிச்சை நிபுணர் அவர். அவர் கண்டுபிடிச்சது தான் இந்த மலர் மருத்துவம். இது என்ன அப்படின்னா, அங்கே பூக்கக்கூடிய மலர்களுக்கு மருத்துவ குணம் இருக்குது, அதை எப்படி பதப்படுத்துறது, அதை எப்படி மருந்தாக உபயோகப்படுத்துறது அப்படின்னு சொன்னது அவர் தான். இன்றைக்கு உலகம் முழுக்க மலர் மருந்துகள் உபயோகப்படுத்துகிறவங்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாதது. இந்த பூக்களை பறித்து தண்ணியில் போட்டு சூரிய ஒளியில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சு உபயோகப்படுத்துகிறாங்க. இங்கிறது தான் மலர் மருந்துகள் தயாரித்து உலகம் முழுக்க அனுப்புகிறாங்க. இந்த மலர் மருந்துகள் வந்து இந்த நோய்க்கு இந்த மருந்து அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, மனசுக்கு மருந்து அப்படின்றத தான் சொல்ல முடியும். எந்த நோய் வந்தவரும் இல்லை வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் அவங்கள அறியாமல் சில வார்த்தைகள் சொல்கிறது, அவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படுது அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், அவங்களுடைய மனதை புரிஞ்சிக்கிட்டு நம்ம கொடுக்கக்கூடியது தான் இந்த மலர் மருந்துகள். ஏன்னா சைட் எஃபெக்ட் இல்லை அப்படின்றதுனால இந்த மலர் மருந்துகளை எல்லோருக்குமே நம்ம தந்துட்டுருக்கோம். எல்லாவித பிரச்சனைகளுக்கும் இந்த மலர் மருந்துகள் மிகப்பெரிய அளவில் தீர்வு கொடுத்துட்ருக்காங்க. அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிறதா இருக்கலாம், படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிற குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை கணவன் மனைவி பிரச்சனை, இல்லை வண்டியில் போகும்போது ஏதாவது தேவையில்லாதது நடக்கிறது, சில லோனுக்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வராமல் சிரமப்படக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க அப்படின்னு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த மலர் மருந்துகள் நமக்கு தீர்வை கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த மலர் மருந்துகள் இந்த அளவுக்கு வேகமாக உபயோகப்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. நம்பிக்கை வர்றதுக்காக கூட நம்ம உபயோகப்படுத்தலாம். மலர் மருந்துகள் பற்றின வகுப்புகளை நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். 2 நாள் முழு நேர வகுப்பாக எடுக்கிறோம், இல்லைன்னா டெய்லி 1-2 மணி நேரம் இருக்க மாதிரி 6 நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறோம். உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் எங்களுக்கு நீங்கள் எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாம். இந்த அருமையான வாய்ப்பை தந்தருளி இயற்கைக்கும் மலர்களுக்கும் எண்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.